வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வாசக சாலையில். அவர் மார்னிங் தான் அருண் ஃபோன் பண்ணி கன்ஃபார்மே பண்ணார், கேட்டார். என்னன்னு கேட்டேன், கேஷுவலாக பேசலான்னாரு, அதனால் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். இருந்த ப்ரோக்ராம் எல்லாம் மார்னிங் பண்ணி ரஷ்அப் ஆகி எப்படியோ வந்துட்டேன். நான் என்னென்ன சாங்குன்னு கேட்டேன், நிறைய எல்லோரும் கொடுத்துட்டோம், ஒரே ஒரு சாங் தான் இருக்குது இதுதான் அப்படின்னாரு. ஐயோ அம்மா பையனா, எப்போ பேர் போர் அடிக்குமே, எங்கே போனாலும் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ தான் அஜித் படம் வேறு பார்த்துட்டோம், அதனால் ஒரே அதே மாதிரி இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த கேட்குறதுக்கு முன்னாடி அம்மா பையன் சாங்ஸ் எல்லாம் இவ்வளோ வரல, அதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது அவர் கொடுத்தது எனக்கு கிரேட். ஏன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியும், பிகாஸ் ஐ ஹாவ் எ கிரான் அப் சன். சரியா? அதில் இந்த பாட்டில் மெயினாக ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன், அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். என்னென்னா மனசு பற்றி எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜூன் ஜூலை தென்றலும் நீ ஏன், அந்த தென்றலே நான் தான். ஏன்னா இப்போ தான் ஜூனில் 16th தான் என் பர்த்டே முடிஞ்சுது. சரியா? அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் அப்படின்னு போடுவாங்க, அக்டோபரில் தான் என் பையன் பிறந்தான். ஸோ எல்லாமே அதில் இருக்கா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டார்க் சாக்லேட் பிடிக்கும், அப்படியே அழகாக எடுத்து வந்து அந்த நைட் எடுத்து வந்து டார்க் சாக்லேட் கொடுத்துச்சு. அதோட சந்தோஷம் என்னவாக இருக்க முடியும்? அதனால் இந்த பாட்டு அவ்வளோ ரிலேட்டடு, ரியலாகவே அம்மா பையன் பாட்டில் அழ வராமல் ஜாலியாக எப்படி என் பையனோடு இருப்போனோ அப்படியே இருக்கும் இந்த பாட்டு. அதுக்கு மெயின் காரணம் கேகே வாய்ஸ். ரியலாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நான் இன்றைக்கி பேசுவேன்னு இந்த வர இவர் காலையில் ஃபோன் பண்ணுற மொமெண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எப்படி போய் சொல்கிறதுன்னு கூட தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம ரிப்போ ரெஸ்ட் இன் பீஸோ அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கே சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பயங்கரமாக பிடிச்சவங்கள அவங்க வந்து நம்ம மனசுலேருந்து இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எக்ஸாம்பிள் எஸ்பிபி சார் மாதிரி தான், என்றைக்குமே தூங்கினா எழுந்தா நின்னா லவ் பண்ணால் கொஞ்சனா எல்லாத்துக்கும் அவர் இருப்பார். அதை மாதிரி இவர் இவர் எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக இருக்குது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு எதனா எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், எங்கன்னா போய் ஏறி உட்காந்து அந்த மாதிரி ஒரு பாடகராக இருக்கார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய சாங்ஸ் கேட்டேன். ஆஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம இவர் தானா அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய சாங்ஸ் இருந்துச்சு. நமக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த சாங் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப அந்த எப்படி அவங்க வந்து சொல்லாமல் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே அந்த அம்மாவை அப்படி பார்க்க வைக்கும்போது அந்த சர்ப்ரைஸு தேங்க்ஸு அந்த பிஜிஎம்மோடு சேர்ந்த ஒரு வாய்ஸ் அப்படி ஆரம்பிக்கும் போது அப்படியே அவங்க கண்ணில் மட்டும் இல்லை நம்ம கண்ணிலேருந்தும் அப்படியே தண்ணி வந்துடும். அது ரியல் ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போவே எனக்கு கூஸ் பம்ப் வருது. அந்த ரியல் ஃபீலிங்காக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது, லவ்னால் என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. மதர் அண்ட் சன்னை லவ் மாதிரி த கிரேட்டஸ்ட் லவ் இந்த வேர்ல்டில் இருக்கவே முடியாது. ஒரு சன்னை அம்மாவை தவிர யாரும் அவ்வளோ ஆழமாக லவ் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே மேலே தான் இருக்கீங்க கண்டிப்பாக. எனக்கு சன் வர வரைக்கும் அது எனக்கு தெரியல. எனக்கு மதரே இருந்தால் கூட எங்கள் அம்மா மேலே இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குமான்னு, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே இருக்குமான்னு தெரில. ஆனால் என் சன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாத ஒரு இது. அது அப்படியே அழகாக ஜாலியாக சொல்லியிருப்பார். ரொம்ப அழுதுட்டோ கஷ்டப்பட்டுட்டோ இல்லை, இதே மாதிரி எட்டி உதைக்கிறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே சேம், எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன மெயின்னா கேகேவோட அந்த வாய்ஸ். மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. ஆனால் இதில் மெயின் யார் பார்த்தா வாலி. ஐயோ ஃபண்டாஸ்டிக், வாலி பண்ணி இந்த யங் ஜெனரேஷனை புரிஞ்சு அதை அழகாக பண்ணியிருக்கும் போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவர் வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து கொண்டு வந்திருக்கார். அவர் என்ன எழுதினாரோ அதை அப்படியே இவர் பாடினார். அது அதே மாதிரி டைரக்டர் ராஜா, அமேசிங். இவரை இவ்வளவு அழகாக காமிக்க முடியும் ஜெயம் ரவி, ஏன்னா அவர் அண்ணன் தம்பி அந்த காம்பினேஷனில் தான் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். ஒரு குட்டி பையன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும், ஒரு பெரிய ஆள் மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஹீ இஸ் எ கிரேட்டஸ்ட் மேன். அந்த இதுலேயே பாடும்போதே முழு நிலவாய் வடிமைத்தான் பாடு. எப்போவுமே காதலியை பார்த்து தான் வரைக்கும் காதலனை பார்த்துருக்கோம், அந்த மாதிரி லவ்வாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து என்ன மாதிரி என்னை இந்த மாதிரி ஆக்கினா ஒரு பையன் சொல்கிறது வந்து வேறு லவ். அப்போ இந்த லவ் நம்ம இனிமேல் நிலாவை பார்க்கும்போது வெறும் லவ்வர்ஸை பார்க்காம சன்னு மதர் அந்த மாதிரி பாருங்கள். நானும் அதே மாதிரி பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் சாங் அண்ட் ரியலி ஐ லைக் திஸ். கேகே எப்பவுமே இருக்கணும். ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் ஃபிசிக்கலி லெஃப்ட் அஸ் அண்ட் ஸ்டில் ஹீ இஸ் தேர் வித் அஸ் இன் ஆல் அவர் ஹார்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பேசினா போர் அடிக்கும், சிம்பிளாக இருந்தால் எல்லாேருக்கும் என்னையும் பிடிக்கும், அதுவும் பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ பை.